Anna, Sindhu Bhairavi Part 2. அதிசயமா இருக்கு. தானா வந்து சாமி கும்பிடுற? இன்னைக்கு என்னமோ சாமியா புடிச்சிருக்கு. ஏ தெரியல. புடவையெல்லாம் கட்டிருக்கிற? கட்டின மோல இருந்தது சட்டு. ஒரு ராத்திரியில இவ்வளவு மாறிட்ட? சேஞ்ச் தெரியுதா? புது மனுஷியா தெரியுற? ஆமாமா, புது மனுஷியா தான் மாறிட்டேன். எப்படி? ராத்திரி ஒரு கனவு கண்டேமா, கெட்ட கனவு. ஒரு மலை உச்சியில நான் நின்னுட்டு இருக்கேன். சுத்தி பனி பெஞ்சிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து யாரோ துரத்திட்டு வராங்க. நான் மூச்சிறக்க ஓடுறேன். என்னை துரத்திட்டு வரவங்களும் ரொம்ப வேகமா வராங்க. ஒரு மூணு நாலு பேர் இருக்கும். நம்மள ஏண்டா துரத்துறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறேன். பனி மறைக்குது. சரியா யாருன்னு தெரியல. ஓடி ஓடி நான் மலை உச்சிக்கு வந்துட்டேன். இனி ஓடுறதுக்கு இடமே இல்லை. நான் நின்னு திரும்பி பார்த்தேன். என்ன துரத்துக்கிட்டே வந்தவங்க மெதுவா வெறிச்சு பார்த்துக்கிட்டே கிட்ட வந்தாங்க. இப்ப முகம் நல்லா தெரியுது. அவங்க முகத்தை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாமே நான் தான். என்ன நானே எதுக்கு துரத்தணும்? யோசிச்சுக்கிட்டே பின்னால நடந்தேனா காலு ஸ்லிப் ஆகி மலையில இருந்து கீழே விழற. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்ட கீழே போறேன். கையில ஏதோ தட்டுப்படுது. சட்டுன்னு புடிச்சுக்கிட்டேன். மெதுவா என்ன மேல தூக்குனாங்க. யாரடான்னு பார்த்தா ஒரு முரட்டு ஆணோட கை. ஒரு சின்ன அடி கூட படாம என்ன சேவ் பண்ணினதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல போனேன். ஆதாமேவால துவங்கினது மனுஷனும் சமூகம் உறவெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. போ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். இந்த கனவுக்கு என்னமா அர்த்தம் தெரியலடி கண்ணு. எனக்கும் தெரியல. அதான் சாமி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். துவங்கினது மனுஷ இனம் சமூகம் உறவெல்லாம் அப்புறம்தான். கோப்போ அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு வைங்க. துவங்கினது மனுஷ இனம் சமூகம் உறவெல்லாம் அப்புறம் வந்தது. போப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஏ எங்கடி போற? நீ சூர்யாவை தான் பார்க்க போறேன்னா
அந்த கனவு கருத்து எனக்கு புரிஞ்சு போச்சு. ஹாய் சூர்யா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பத்து நிமிஷம் ஆச்சு. எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் வரும். எதிர்பாராத நேரத்துல நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இன்னைக்கு உன்னை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மேடை பாட்டு உன்னை ரொம்ப மாத்திருச்சு சூர்யா. அந்த சாங் பத்தியும் உன்னை பத்தியும் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதே பெரிய சாதனை தானே. சொல்லலாம் இந்த சராசரி மனுஷனோட ஏக்கங்கள் என்ன அந்த பாட்டோட பேர் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும். என் கைய புடிச்சுக்கிட்டு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. வரவழியில ஸ்வீட் வாங்கின. எதுக்கு இப்போ? சாப்பிடும் போல இருந்ததுடா. எடுத்துக்கோ. அப்பாவுக்கு என் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. ஏன்? சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சஹானாக்கு மட்டும் அந்த அக்கறை இல்ல. அதானே உன்னோட குற்றச்சாட்டு? நான் யாரையும் குற்றம் சொல்ல தயாரா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. தட்ஸ் ஆல். ஜேகேபி மாமா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என் கைய புடிச்சு கேட்டாருன்னு சொன்ன. நீ என்ன பதில் சொன்ன? நீ கேட்கலாம்ல. நீயே சொல்லலாமே. நான் கேட்காம கேளுடா. என்ன சொன்ன? என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேளு. ரூசத்த பாரு சூர்யா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக, நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறியோ அதை விட அதிகமாவே நான் உன்னை நேசிக்கிறேன். தேங்க்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேப்பேன்னு எதிர்பார்த்தேன். வரும் தேங்க்ஸ் ஓட முடிச்சுக்கிட்ட. மனசுக்குள்ள அந்த கேள்வி இருக்க, நீ மறந்துட்ட பெரிய ஏமாற்றமா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம
சம்மதிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவெடுத்துட்டேன் இது முத முதல்ல உன்கிட்ட சொல்லணும் தான் உன்னை வர சொன்னேன் இந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு சூர்யா உன்னை எப்பவுமே இதே சந்தோஷத்தோட வச்சிருப்பேன் சூர்யா போ எல்லார்கிட்டையும் போய் சொல்லு சஹானா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு போய் சொல்லு ஐ லவ் யூ சூர்யா पांडिया, स्वीट डरते को? ये देखिए परन्ना ला, परन्ना नहीं लिया ये देखिए। साहा ना ये नकले ने मणिका समुद्री स्टार। अरे पावी कहीं बड़े? थैंक यू। कंग्रेजुलेशंस, इन्हीं में वो नुड़िया वार के शरब पर को। थैंक यू तथा। संतोष तले इतना पेशर को ने तेरी ला। ये नासरवाद बनेगा बाप। ना उंगले के दाम पर नंदी सलानो, नीं के सलाना वक्के टक केल विदा, अब वो मनसम मातीर के। अब वो मनसम मारों ने, ना ये दर पकलमा। बाढ़ के लाये, पूर्ण संतोष मो, उन्नी सहरे कड़च मधुरी रके। अना अधे समयों, अब वो मुड़ी वो मातीक वालों ने, भाई मार कमा। நீ பயப்படாத சூர்யா நான் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் வர 15ஆம் தேதி கல்யாணம் ஓகே வா சூர்யா அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில போயிருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் நான் உன்னதான் பார்க்க வந்தேன் உள்ள வா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்ங்கற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சஹானா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா கங்கிராச்சுலேஷன்ஸ் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் எங்க போற அக்காவுக்கு மாப்பிள்ளையாக போற நான் ஸ்வீட் தர வேண்டாமா दिल चेचितला यानक संतोषम ये दाव दूर कादल चेचिदाने आगनो सरी सूर्या सहाना का रुंबा नल्ला पुन्न निगा नल्ला अर्पेंगा अप्पाऊं चितपाऊं समयल पना सोलेट पुनांगा ना समय किनो सरी शक्ति ना कलंबरे Thank you.
ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. சூர்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இந்த வீட்டுக்கு ஒளி ஏத்தி வச்சிருக்கல, அதான் இதெல்லாம். ஜெகேபி மாமா ரொம்ப பிளீட் பண்ணி கேட்டாரு. எனக்கும் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறோம்னு தோணுச்சு. யோசிச்சு பார்த்தேன், என்னோட பிடிவாதத்தால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நல்ல முடிவெடுத்திருக்கிற கண்ணு. அதுக்கு காரணம் எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும். அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு வர்றார். நாளைக்கா? என்ன சொன்னீங்க? சஹானாவுக்கு கல்யாணம், வாங்கன்னு சொன்னேன். என்னம்மா, நான் ஓகே சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். உடனடியா எதுக்கு கல்யாணம்? பொறுமையா பண்ணலாமே. பொறுமையா பண்ணிக்கலாமா, ஆனா சூர்யாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? அதான் ஓகே சொல்லிட்டேனே. நீ மனசு மாறிடுவியோன்னு பயப்படுறோம். கல்யாண டேட்ட கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வர 15ஆம் தேதி. இவ்ளோ சீக்கிரமாவா? இந்த பாரு, ஓகே சொன்னதோட உன் வேலை முடிஞ்சது. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுலயும் தலையிடாத. போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு, போ. அம்மா, கொஞ்சம் பொறுமையா பண்ணலாமே. ஜேகேபி மாமா சர்ஜரி எல்லாம் முடியட்டுமே. அவர் சர்ஜரிக்கு இது வரைக்கும் ஒத்துக்கல. எனக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு, இந்த கல்யாணம் நடந்தா அவர் சம்மதிப்பாரு. அம்மா, இந்த விளக்கு வெளிச்சத்துல உங்களை பாக்குறப்போ நீங்களும் கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. சே, படி. அம்மா, அம்மா, எங்கம்மா நீ? வெல்கம். அப்பா தானே வராரு, அவருக்கு எதுக்கு வெல்கம் கோலம்? இது மிஸ்டர் சிவனேசனுக்கான வெல்கம் கோலம் இல்லம்மா, மனசுக்குள்ள ஒரு திருவிழா சந்தோஷம் இருக்குது. செய்யறதெல்லாம் அழகழகா செய்யணும் போல தோணுது. விடுடி, கோலத்தை முடிக்கிறேன், அவங்க வர டைம் ஆச்சு. சஹானா, உள்ள நிறைய வேலை இருக்குமா. இருக்கட்டும், நான் விட மாட்டேன். அவங்க வந்துட்டு இருப்பாங்க, பரவாயில்ல. சஹானா, பச்சை குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. அப்பா இந்த வீட்டுக்குள்ள வர நிமிஷம் வரைக்கும் தானமா நீங்க எனக்கு அம்மா? அதான் இந்த உறவோட கடைசி கணத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவங்க வராங்க, அவங்க வந்தாச்சு. நான் விட மாட்டேன். அம்மா மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு தெரியட்டும். சரி, அவங்க வந்துட்டாங்க. சஹானா,
வெல்கம். வணக்கம். என்னடா அம்மாவோட கழுத்த கட்டிட்டு இருக்க? அதான் என்னையும் அம்மாவையும் பிடிக்க வந்துட்டீங்களே. ஏய் விசாமிரு, அவங்க எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்காங்க, இப்படி பேசுற? நீ தானடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஆமா, நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. சஹனா, வாசல்ல நிக்க வச்சு ஆர்கியூ பண்ணாத, வாங்க உள்ள போலாம். வாங்க. என்ன சஹனா, எப்படி இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போற, கங்கிராட்ச். தேங்க்ஸ். ஜேர்னில எப்படி இருந்தது? அதை ஏன் கேக்குறீங்க? அவசர அவசரமா டிக்கெட் வாங்கி அறக்க பறக்க பறப்பு வந்தோம். ஏன் இந்து மேடம், அவதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே, அப்பயே இவ்வளவு அவசரம்? நிதானமா பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம் இல்லையா? இவ்வளவு நம்பியா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய காரியம். இவ மனசு மாறறதுக்குள்ள பண்ணி முடிக்கணுமே. ஆமாமா, இவ எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான் சொல்ல முடியாதே. அதெல்லாம் இல்ல, இப்ப பக்குவப்பட்டிருப்பா. தெளிவா யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுத்திருக்க மாட்டா. பக்குவமா இருக்கா? ராத்திரி பூரா என் கழுத்தை கட்டிக்கிட்டே படுத்துட்டு இருந்தா. சந்தோஷமா இருக்கா? ரைட். உங்க சாரண, நான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன், என் வேதனை உங்களுக்கு புரியாது. சாயங்காலம் ஜேகேபி வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கேன், அதுக்கு முன்னால ஒரு சின்ன காரியம் இருக்கு, கொஞ்சம் என்னோட வாங்கல. வா சஹனா, வாமா. எது கேண்டி அவங்களை கூட்டிட்டு போறாங்க? சஹனாக்காவ அப்பாக்கு திருப்பி தர போறாங்க. சஹனாக்காவ எதுக்கு திருப்பி தரணும்? சரி, அக்கா வாங்கி அப்பா என்ன பண்ண போறாரு? சும்மா சும்மா கேள்வி கேட்காத, உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ இங்கே விளையாடிட்டு, நான் வரேன். கோவில் மந்திரங்கள் முழங்க முறப்படி நீங்க எனக்கு தத்து கொடுத்த சஹனாவ இங்கே எல்லா கடவுள் சாட்சியாவும் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கிறேன். மேடம், மருமகளா வரப்போற சஹானா நம்ம கலாச்சாரப்படியும் வாழ்க்கை முறைப்படியும் மகளா ஆயிடுறாள், அதுதான் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்களே. என் மனசாட்சிக்கு ஒரு பதில் தேடுற ஒரு ஃபார்மல் சடங்குதான் நான் இப்ப பண்றது. அழாதம்மா.
அழாதமா சகானா, இது சும்மா ஃபார்மாலிட்டி தான். பேசாதீங்க, என்ன அழவிடுங்க. The formalities, Kurunanga Amma ipo kaiya porchu kudukumbodhu Sahana inime unga ponnu nu sonnanga. Ivulukku enakku endha sambandhamum illa, iva en ponnu illana sonnangala. Illa sollala, solla mudiyadhu. சந்தோஷமான நிகழ்ச்சி, அழக்கூடாதுமா பிளீஸ். இது சந்தோஷமான நிகழ்ச்சி தான், நான் விரும்பி கேட்டதுதான். இந்த சந்தோஷத்தை நான் அழுது திட்டுகிறேனே. Please.